ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போது நம்ம வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் சூரி அவர்கள் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் படம் தான் விடுதலை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன உடனே எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்த நானே வந்து இந்த படம் ஒருவேளை அந்த படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ நான் போட்டேன். அந்த படம்னா எந்த படம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணியிருக்கும்? கண்டிப்பாக இது ஒரு போலீஸ் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை ஒரு டெரரிசம் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிசம் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கலாம், ஏங்க அப்படி சுற்றி வளைக்கணும், வீரப்பன் அவர்களை சம்மந்தப்பட்ட கதையாக கூட இருக்கலாம் இல்லைங்களா, அப்படிலாம் நிறைய யோசனைகள் நம்ம பண்ணோம். ஆனால் இதுக்கு எண்டுகாடு போடு விதமாக நம்ம வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தோட ஒன் லைன் இது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரான்னு தெரில, ஆனால் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் இந்த படத்தோட கதை இப்படி தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த கதைகளை வந்து நீங்கள் கேட்டவொடனே நீங்களே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க, அப்பா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பேசுவோம். இந்த படத்தில் சூரிய அவர்கள் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாருன்றது ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே தெரியும். ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் இருந்தார். ஆனால் விஜய் சேதுபதியை பார்க்கும்போது கையில் விலங்கோடு இருந்தார் இல்லைங்களா, கையில் விலங்கு, பின்னாடி சுற்றி போலீஸுங்க, அதில் கொஞ்சமாக அவரோட மூஞ்சி லைட்டாக தெரிகிற மாதிரி தான் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் ஏகப்பட்ட ரசிகர்களுக்கு வந்து பல குழப்பங்கள் வந்தது. இந்த படத்தை மற்ற படத்தோடு வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட கதைக்களம் மற்றும் இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி என்ன கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ப்ரொஃபஸராக நடிக்கிறாருங்களாங்க. அதுவும் 80களில் இருந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸராக இந்த படத்தில் வந்து அவர் நடிக்கிறாராம். அதுவும் அது வந்து உண்மையான ஒரு கேரக்டரை சொல்லும் விதமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கற்பனை கேரக்டர் கிடையாது, உண்மையாலே 80ஸில் வாழ்ந்த தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட கதையை தழுவின மாதிரி தான் இந்த கேரக்டரை அமைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அதனால் இது ஒரு உண்மை சம்பவம். எதனால் அந்த ப்ரொஃபஸரோட லிங்க் பண்ணி நம்ம விஜய் சேதுபதிக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ் தேசியத்தில் இருக்கும்போது ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்காருங்களாங்க. அவர் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது இது வரைக்கும் யாராலையும் சொல்லப்படலை. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் இந்த விடுதலை படத்துக்கு மூலயமா அவரோட புகழை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த படத்தில் இந்த கேரக்டரை புகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து சத்தியமங்கலம் காட்டில் போச்சு மற்றும் செங்கல்பட்டில் ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது செங்கல்பட்டில் ஒரு 20 நாட்களாக போலீஸ் கேம்ப் அமைச்சு அங்கே வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இப்போது கொரோனா செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகி ஏகப்பட்ட ஊரடங்கல் போட்டாங்க இல்லைங்களா, அதனால் ஷூட்டை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்களாம் படக்குழு. மறுபடியும் கொரோனா ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங்கை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கட்டுக்குள் வரும்னா இந்த மே இறுதிக்குள் கட்டுக்குள் வரும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் ஷூட்டிங் தொடங்கலாம் அப்படின்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதை தொடர்ந்து ஜூனுக்குள் இந்த படத்தை முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓரிரு மாதங்களுக்குள் இந்த படத்தோட ரிலீஸ் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க படக்குழு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது என்னங்க, வெற்றிமாறன் அவர்கள் வாடிவாசல் இணையத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது பொறுத்தன தகவலும் கூடிய சீக்கிரம் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்தால் நம்ம சேனலில் போடுறேன். இந்த விடுதலை படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.